ஒயிலாட்டம் மற்றும் புலியாட்டத்தை உங்க முன்னாடி சமர்ப்பிக்க நம்ம கலைக்குழு உறுப்பினர்களை அழைக்கிறோம். We'll be right back.
தன்னம்பிக்கைங்களை ஒழிக்கணுங்கிறதுக்காக. சத்தியில ஒருத்தர் கொஞ்சம் ஜோசியம் சொல்லானு வந்திருக்கிறது, அந்தியூர்லேருந்து வந்திருக்கிறவா இருக்கு. இந்த மாரியப்பங்கிறவ எங்கேன்னு காணுமே, இந்த வீட்டுக்காரர் மாரியப்பன் யாராவது பார்த்தீங்களா? மாரியப்பன் எங்க போயிட்டாரு தெரியலையே. உங்க பேர் தான் மாரியப்பனா? இந்த பக்கம் வாங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்க்க பார்க்கலாம். உங்களுடைய நேரமும் சரியில்லை, உங்களுடைய ஜாதகமும் சரியில்லை, நீ பொழைக்கிற போல பூஞ்சரி இல்லாம தான் இப்ப பண்ணாரி அம்மன் காலாச்சு முக்காடு போட்டு இருக்க. நீ போறதடம் வாரதடம் செய்யற துளில கொஞ்சம் அடைஞ்சு இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க நடந்துக்கிற சொல்றப்பா. சார் சார், ஆமா சார், வேலை இருக்குன்னு சொல்ல பாரு, வேலை இருக்குதுன்னு சொல்ல பாரு. கிழக்க பார்த்தா அப்படி மேக்க வாசப்படி வீடு, ஆணாகப்பட்டது ஒன்று, ஆன்மக ஆன்மக. வடக்க பார்த்தா அப்படி தெக்க வாசப்படி வீடு, பெண்ணாகப்பட்டது ஒன்று, மங்க மங்க. ஆணும் ஒண்ணும் சேர்ந்து உன் குடும்பத்தை கலைக்கணும், உன் குடும்பத்தை பிரிக்கணும், உன் குடும்பத்தை முடிச்சு போடலானு இடையிலேயே போகணும். இடக்கட்டோரு கட்டி கட்டி வச்சுக்கிட்டா, நீ நடக்கும் போது போகணும், நடக்கட்டோரு கட்டி கட்டி வச்சுட்டா. மூணாவது கட்டம் உன் குடும்பத்தை முடிச்சு போடலான்னு முடிக்கட்டையும் கட்டிட்டாங்கப்பா. யாருக்கு சாமி நான் துரோகம் செஞ்சேன்? துரோகம் செய்யாதனாலதான் வேலை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். இந்த இடக்கட்டு நடக்கட்டு முடிக்கட்டு, தம்மக்கா திம்மக்கா புடமக்கா, இந்த மூணு வினையும் போட்டுட்ட ஒண்ணு. பகலன்னு பார்க்காம ராவுன்னு பார்க்காம ராவு ராவுன்னு ராவியத்துக்குன்னு சொல்ல வந்திருக்கேன். இதுக்கு ஒரு பரிகாரம் இல்லையா சாமி? இந்த வினை பரிகாரம் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கு. இந்த வினை இப்படியா இருந்ததுன்னா அர்த்தமாக்குறேன், இந்த வினை இப்படியா இருந்ததுன்னா மார்கழி போய் மார்கழி போய் தெரியாம இப்போ அந்தியூர் சந்தையில 400 ரூபாய்க்கு ஆடு வாங்கிட்டு வந்து சத்தியமங்கல சந்தையில 300 ரூபாய்க்கு வித்த லாம ரசமா சாமி? அது நஷ்டம் தான் சாமி. நல்லா யோசனை பண்ணி சொல்லு மாறிப்பா சாமி. நீங்க அந்தியூர் சந்தையில